கவனிடாதண்ணா, லட்சங்களை பல வழிகளில் எழுதலாம், அது மாதிரி பல விதங்களில் கோடிகள். இதை கத்துக்கிறதுக்கு முன்னாடி நம்ம முதோ இதனுடைய அடிப்படை என்னன்றத கத்துக்கலாம். சரியாடாதண்ணா? இப்போ ஒன்று அப்படின்னா ஒன்றுதான். அடுத்தது பத்து. பத்து அப்படின்றது எத்தனை ஒன்றுகள் இருக்குது? ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு, அஞ்சு, ஆறு, ஏழு, எட்டு, ஒம்பது, பத்து. பத்துல எத்தனை ஒன்றுகள்? பத்து ஒன்றுகள். எத்தனை ஒன்றுகள்? பத்து ஒன்றுகள். சரியாடிக்கண்ணு. எத்தனை பத்து இருக்குது? ஒரு பத்து. எத்தனை பத்து? ஒரு பத்து. ரைட்டா? ஏன்னா பத்து அப்படின்றது ஒன்னே ஒண்ணுதான், அதனால ஒரு பத்து. அடுத்தது நூறுன்னு எழுதுறோம். நூறுல எத்தனை ஒன்றுகள்? இதே மாதிரி எழுதிக்கிட்டே இருக்கணும் இல்லையா? ஒன்னு, ரெண்டு, மூணு. இப்ப எத்தனை ஒன்றுகள்னு ஒன்னு எத்தனை தடவை எழுதுனீங்க? இந்த ஒன்ன, ஒன்னு, ரெண்டு, மூணு, நாலு, அஞ்சு, ஆறு, ஏழு, எட்டு, ஒன்பது, பத்து. பத்து முறை எழுதுனியா? அப்ப எத்தனை ஒன்றுகள்னா நீ இந்த ஒன்னு 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 ஒன்னுன்னு எத்தனை தடவை எழுதுவீங்க? நூறு தடவை எழுதுவீங்க. எத்தனை தடவை எழுதுவீங்க? நூறு தடவை. புரியுதா புரியலையா? பத்துன்னு போது எத்தனை தடவை எழுதுன? பத்து தடவை எழுதுன. ஒன்னு 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 ஒன்னுன்னு பத்து தடவை எழுதுன. அப்ப நூறுன்னா ஒன்னு 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 ஒண்ணுன்னு எத்தனை தடவை எழுதுவீங்க? நூறு தடவை எழுதுவீங்க. அப்ப எத்தனை ஒன்றுகள்? நூறு ஒன்றுகள். அப்ப ஆயிரத்துல கேட்டாலும் ஆயிரம் அப்படின்னு கேக்குறாங்க, அப்ப அதுல எத்தனை ஒன்றுகள்? ஆயிரம் ஒன்றுகள். அப்ப ஒன்றுகள் அப்படின்னாலே குடுத்திருக்கிற நம்பர் அப்படியே வரும். கரெக்டா அடிக்கண்ணு? கரெக்டா? கரெக்ட் இல்லையா? எத்தனை ஒன்றுகள்? ஆயிரம் ஒன்றுகள். சரி, ஒன்றுகள் பிரச்சனையே இல்லை. இப்ப பத்தாயிரம் கொடுத்தாலும் பத்தாயிரம் ஒன்றுகள். பத்தாயிரத்துல எத்தனை ஒன்றுகள் இருக்குது? பத்தாயிரம் ஒன்றுகள் இருக்குது. அது சொல்லிடுவீங்க. இப்ப ஒன்றுகள்னு கேட்டா சொல்லிடலாம். அடுத்தது பத்து. இது ஒரு பத்து. இப்ப நூறு அப்படின்னா என்னது? பத்து, இருபது, முப்பது, நாற்பது, ஐம்பது, அறுபது, எழுபது, எண்பது, தொண்ணூறு, நூறு. எழுதுறோமா? எழுதுறோமா எழுதலையா? இங்க எப்படி எழுதுறோம்? எத்தனை தடவை எழுதணும்? பத்து தடவை எழுதணும். எத்தனை தடவை எழுதணும்? பத்து தடவை எழுதணும். பத்து தடவை எழுதணும்னு நீ பத்து, இருபது, முப்பதுன்னு கவுண்ட் பண்ணதுனால உனக்கு தெரிஞ்சது. இப்ப இத எத்தனை பத்துகள் இருந்துச்சு? பத்து பத்துகள். எத்தனை பத்துகள்? பத்து பத்துகள். இத இப்படி எழுதி கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலா ஷார்ட்டா எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, பத்துல எத்தனை பூஜ்யம் டிகனு? ஒரே ஒரு பூஜ்யம். அப்ப இந்த ஒரு பூஜ்யத்தை அடிச்சிருப்பார். எத்தனை பத்துகள்? பத்து பத்துகள். வந்துருச்சு அடிக்கணு? ஈஸியா இப்படி எழுதுறதுக்கு பதில ஈஸியா வந்துருச்சா இல்லையா? ஏன் மிஸ் இப்படி சொல்லி தரீங்க நீங்க? இப்ப கவனி, ஆயிரம், ஆயிரத்துல எத்தனை பத்து இருக்குதுன்னு கேக்குறாங்க. அப்ப பத்து, இருபது, முப்பது, நாற்பது, ஐம்பது, அறுபது, எழுபது, எண்பது, தொண்ணூறு, நூறு, அடுத்த நூத்தி பத்து, நூத்தி இருபது, நூத்தி முப்பது, நூத்தி நாற்பது, அப்படி எழுதிட்டே இருக்க முடியுமா? கஷ்டம் தானே உனக்கு. அப்ப அதுக்குதான் ஒரு ஈஸி வே. ஆயிரம் எத்தனை ஒன்றுகள்? ஆயிரம் ஒன்றுகள். எத்தனை பத்துகள்? பத்துன்னா என்ன சொன்ன? ஒரே ஒரு பூஜ்யம். அப்ப இந்த ஒரு பூஜ்யத்தை அடிச்சிருடிக்கணு. அப்ப எத்தனை பத்துகள் இருக்குது? நூறு பத்துகள். எத்தனை பத்துகள் இருக்கண்ணு? நூறு பத்துகள். ரைட்டா? ஈஸியா? ரைட். எத்தனை நூறுகள் இருக்குது? எத்தனை நூறுகள் இருக்குது? அப்ப நீ இது வந்து ஈஸியா இருக்கிறதுனால எழுதிடலாம். நூறு, இருநூறு, முந்நூறு, நானூறு, ஐநூறு, அறநூறு, எழுநூறு, எட்நூறு, தொள்ளாயிரம், ஆயிரம். இப்ப எத்தனை தடவை வந்துச்சு? ஒன்னு, ரெண்டு, மூணு, நாலு, அஞ்சு, ஆறு, ஏழு, எட்டு, ஒன்பது, பத்து. பத்து நூறுகள். இப்படி எழுதுறதுக்கு பதிலா நீ என்ன பண்ணிக்கோ? ஆயிரம் நீ எழுது. எழுதிட்டு என்ன கேக்குறாங்க? நூறுகள்னு கேக்குறாங்க. நூறுக்கு எத்தனை பூஜ்யம்? ரெண்டு பூஜ்யம். அப்ப இந்த ரெண்டு பூஜ்யத்தை அடிச்சிரு, எவ்வளவு மீதி வருது? பத்து வருதா? அப்ப பத்து நூறுகள். எத்தனை ஆயிரம்? ஆயிரத்துக்கு எத்தனை பூஜ்யம்? மூணு பூஜ்யம். எத்தனை ஆயிரம்? ஒரு ஆயிரம். எத்தனை ஆயிரம்? ஒரு ஆயிரம். புரியுது அடிக்கணு? ஒன்றுகளுக்கு மட்டும் கொடுத்திருக்கிற எண்ணு அப்படியே வரும்.
இப்ப இதுல கண்டுபிடிக்கலாமா? இப்ப பத்தாயிரம், எத்தனை ஒன்றுகள்? பத்தாயிரம் ஒன்றுகள். ஏன்னா ஒன்று அப்படின்றதுல பூஜ்யம் இல்ல, ஒன்று அப்படின்றதுல என்ன இல்ல, பூஜ்யம் இல்ல. அதனால எதையும் அடிக்க கூடாது. பத்தாயிரம் ஒன்றுகள். அடுத்தது இதுல எத்தனை பத்துகள், எத்தனை பத்துகள். அப்ப எத்தனை ஜீரோவும் போகணும் உனக்கு, ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிடணும். அப்ப எத்தனை பத்துகள், ஆயிரம் பத்துகள். அடுத்தது பத்தாயிரத்துல எத்தனை நூறுகள், நூறுனா எத்தனை ஜீரோ அடிக்கணும் போகணும், ரெண்டு ஜீரோ, ஒன்னு ரெண்டு. அப்ப எத்தனை நூறுகள், நூறு நூறுகள். அடுத்தது எத்தனை ஆயிரங்கள், பத்தாயிரத்துல எத்தனை ஆயிரங்கள். ரைட் அடிக்கணும், ஆயிரம்னா எத்தனை பூஜ்ஜியம், மூணு பூஜ்ஜியம். அப்ப மூணு பூஜ்ஜியம் கேன்சல் ஆகணும், ஒன்னு ரெண்டு மூணு. அப்ப என்னது, பத்து ஆயிரங்கள். புரியுதாடா கண்ணா? முதல் இந்த அடிப்படையை நல்லா கத்துக்கும். இப்ப நம்ம ஆக்டிவிட்டிக்கு போலாமா? ரைட்டா? இப்ப இங்க நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, லட்சம். அதே மாதிரி இதுவும் அப்படித்தான் தெரிஞ்சிருக்கணும். பத்துனா ஒரு பூஜ்ஜியம், நூறுனா ரெண்டு பூஜ்ஜியம், ஆயிரம்னா மூணு பூஜ்ஜியம், லட்சம் அப்படின்னா அஞ்சு பூஜ்ஜியம். அடுத்தது கோடினா ஏழு பூஜ்ஜியம். கோடினா அது ஏழு, மூணு அஞ்சு ஏழு, ஒற்றைப்படை என்ன அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. இது கொஞ்சம் அடிப்படை தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஏன்னா இது ஆயிரம்னு தெரிஞ்சா பத்தாயிரத்துக்கு என்ன, நாலுன்னு தெரியும். அதே மாதிரி லட்சத்துக்கு அஞ்சுன்னா பத்து, பத்து லட்சத்துக்கு என்னன்னு தெரியும், ஆறுன்னு தெரியும். கோடிக்கு ஏழுனா பத்து கோடிக்கு என்னன்னு தெரியும், எட்டுன்னு தெரியும். சரியாடா கண்ணா? இப்ப இங்க பாருங்க, நல்லா கவனிக்கணும் கண்ணு. இதுல என்னது நமக்கு, லட்சம். நல்லா கவனி, எத்தனை ஒன்றுகள் அப்படியே கொடுத்துட்டாங்களா, லட்சம் ஒன்றுகள். எத்தனை ஒன்றுகள், லட்சம் ஒன்றுகள். அடுத்தது என்னது, எத்தனை பத்துகள், எத்தனை பத்துகள். நல்லா கவனி. அப்ப என்ன பண்ணணும், ஒரு ஜீரோவை விட்டுட்டு எழுதணும். இல்ல மொத்தம் எத்தனை ஜீரோ இருக்குது, அஞ்சு. ஒரு ஜீரோவை விட்டுட்டா எத்தனை பூஜ்ஜியம் இருங்க, கலர்ல எழுதலாமா, ஒன்னு ரெண்டு மூணு நாலு பூஜ்ஜியம், மறக்காம ஒன்னு போடணும். அப்ப என்னது, பத்தாயிரம் பத்துகள். கன்ஃபார்ம் பண்றதுக்கு, ஆன்சர் கன்ஃபார்ம் பண்றதுக்கு முதல் லட்சத்தை எழுதி கொடி மேலும். லட்சத்தை எழுதிட்டு என்ன கேக்குறாங்க, பத்துகள். பத்துகள்னா எத்தனை பூஜ்ஜியம் இருக்க கூடாது, ஒரு பூஜ்ஜியம் கேன்சல் பண்ணிடணும். பண்ணிட்டோமா, ரெண்டு ஆன்சர் ரைட்டா? வெரிஃபை பண்ணிக்கிட்டே ஆன்சரை, ஆன்சரை சரி பார்த்துக்கிட்டே இல்லையா? அடுத்தது நல்லா கவனிங்க, நூறுகள். நூறுகள்னா எத்தனை பூஜ்ஜியம் இருக்கக்கூடாது, ரெண்டு பூஜ்ஜியம் இருக்கக்கூடாது. ரைட்டா? அஞ்சு பூஜ்ஜியம் இருக்கு, அதுல ரெண்டு பூஜ்ஜியம் இருக்கக்கூடாது. அப்ப எத்தனை பூஜ்ஜியம், ஒன்னு போட்டு மூணு பூஜ்ஜியம். அப்ப ஆயிரம் நூறுகள். வெரிஃபை பண்றதுக்கு என்ன பண்ணலாம், முதல் லட்சத்தை எழுதலாமா? நூறுகள்னா எத்தனை பூஜ்ஜியம் இருக்கக்கூடாது, ரெண்டு பூஜ்ஜியம் இருக்கக்கூடாது, ஒன்னு ரெண்டு. வந்துருச்சு ஆன்சர் கரெக்டா? வந்துருச்சா வரலையா? அடுத்தது பத்தாயிரம். ஆயிரத்துக்கு எத்தனை பூஜ்ஜியம், மூணு. பத்தாயிரத்துக்கு எத்தனை பூஜ்ஜியம், நாலு. அப்ப இந்த நாலு பூஜ்ஜியத்தை விட்டுட்டு எழுதணும். எத்தனை பத்தாயிரம், பத்து பத்தாயிரம். ஆன்சர் ரைட்டான்னு பாக்கலாமா, முதல் லட்சத்தை எழுதலாமா? ரைட். எத்தனை பத்தாயிரம்னா எத்தனை பூஜ்ஜியம், நாலு பூஜ்ஜியம். அப்ப நாலு பூஜ்ஜியம் எடுத்துடணும், ஒன்னு ரெண்டு மூணு நாலு. அப்ப எத்தனை பத்தாயிரம், பத்து பத்தாயிரம். அப்ப லட்சம் அப்படின்றத எத்தனை வழிகள்ல நீங்க எழுதியிருக்கிறீங்கன்றத பாருங்க. சரியாடா கண்ணா? அதே மாதிரி ஒன்று என்ற எண்ணிற்கு பின்னால் நூறு பூஜ்ஜியங்கள் வந்தால் அதை கூகுள் என்கிறோம். இது தெரிஞ்சுக்கோங்க. ஒன்று என்ற எண்ணிற்கு பின்னால் எத்தனை பூஜ்ஜியம் இருக்கும், நூறு பூஜ்ஜியம். நம்மளால எழுதிக்கிட்டே இருக்க முடியாது, அதனால அதை என்ன குடுத்துட்டாங்க, ஒரு வார்த்தையால குறிப்பிட்டுட்டாங்க, கூகுள் அப்படின்னு. சரியா? அடுத்தது பார்க்கலாமா, கோடிகள் பார்க்கலாமா? ரைட். கோடி அப்படின்னா எத்தனை பூஜ்ஜியம், ஏழு பூஜ்ஜியம். ஒன்றுக்கு அடுத்து எத்தனை பூஜ்ஜியம் வரணும், ஏழு பூஜ்ஜியம் வரணும். ஒன்றுகள்னா நான் என்ன சொன்னேன், அது அப்படியே வரணும்னு சொன்னேன், சொன்னா சொல்லலையா? ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு, கமா போடணும். இது என்னது, இந்திய முறை. சரியா? ஒன்றுகள். அடுத்தது பத்து. பத்துனா எத்தனை பூஜ்ஜியம் விட்டுறணும், ஒரு பூஜ்ஜியம் விட்டுறணும். கோடிக்கு எத்தனை பூஜ்ஜியம், ஏழு பூஜ்ஜியம். ஏழுல ஒரு பூஜ்ஜியம் விட்டுறணும், பத்துகள். எத்தனை பத்துகள்னா, அப்ப ஒன்னு போட்டு எத்தனை, ஆறு பூஜ்ஜியம். ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு.
அப்ப ஆறு பூஜ்ஜியம் அப்படின்னா என்னன்றது முதல் நம்பர் தெரியணும். தெரியலன்னா உடனே பயப்படாத, ரைட்டா? லட்சத்துக்கு எத்தனை? அஞ்சுன்னு தெரியும். அப்ப இது என்னது? பத்து லட்சம் பத்துகள். எத்தனை பத்துகள்? பத்து லட்சம் பத்துகள். கரெக்டான ஆன்சர் பாத்துக்கோ. முதல் கோடி எழுதிக்கும். ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு. பத்துகள்னா எத்தனை பூஜ்ஜியம் போகணும்? ஒரு பூஜ்ஜியம் போயிடணும். கரெக்டா இருக்குதா உன்னோட ஆன்சரு? ரைட்டா? ரைட். அடுத்தது நூறுகள். நூறுகள்னா எத்தனை பூஜ்ஜியம் போகணும்? ரெண்டு பூஜ்ஜியம் போகணும். ஏழு பூஜ்ஜியத்துல ரெண்டு பூஜ்ஜியம் போச்சுன்னா எத்தனை? அஞ்சு பூஜ்ஜியம். ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு. கமா போட்டுக்கோ. அப்ப எத்தனை நூறுகள்? அஞ்சு பூஜ்ஜியம் வந்தா என்ன? அது லட்சம் நூறுகள். புரியுதா? கோடியில எத்தனை நூறுகள் இருக்கு? லட்சம் நூறுகள். கரெக்டான்னு பாத்துக்கலாமா? ஒண்ணு இல்ல, இது வந்து ஒன்னா நம்பர். ஒரு பூஜ்ஜியம், ரெண்டு பூஜ்ஜியம், மூணு பூஜ்ஜியம், நாலு அஞ்சு ஆறு ஏழு பூஜ்ஜியம். நூறுகள் அப்படின்னா எத்தனை பூஜ்ஜியம் இருக்கக்கூடாது? ரெண்டு பூஜ்ஜியம் இருக்கக்கூடாது. இப்ப கரெக்டா வருதா வரலையான்னு பாருங்க. கரெக்டா அடிக்கண்ணு? ரைட். அடுத்தது ஆயிரங்கள். எத்தனை பூஜ்ஜியம் இருக்கக்கூடாது? மூன்று பூஜ்ஜியங்கள் இருக்கக்கூடாது. ஆயிரங்கள் மூணு பூஜ்ஜியம் இருக்கக்கூடாது. அப்ப என்னது? ஒண்ணு ஒண்ணு ரெண்டு மூணு நாலு. ஏழு பூஜ்ஜியத்துல மூணு பூஜ்ஜியத்தை விட்டுறோம். இப்ப கரெக்டான்னு பாக்கலாமா? ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு. ஆயிரங்கள். அப்ப எத்தனை பூஜ்ஜியம் போயிடணும்? ஒன்னு ரெண்டு மூணு. ஏன்னா ஆயிரத்துக்கு மூணு பூஜ்ஜியம். அப்ப என்னது இது? பத்தாயிரம் ஆயிரங்கள். எத்தனை ஆயிரங்கள் இருக்கு கோடியில? பத்தாயிரம் ஆயிரங்கள். அடுத்தது பத்தாயிரம். பத்தாயிரத்துக்கு எத்தனை பூஜ்ஜியம்? நாலு பூஜ்ஜியம். தெரியலன்னா இப்படி எழுதி பார்த்துக்கோ. ஆயிரம்னா மூணு, பத்தாயிரம்னா நாலு பூஜ்ஜியங்கள். அப்ப நாலு பூஜ்ஜியத்தை விட்டுட்டா மீதி எத்தனை பூஜ்ஜியம் இருக்குது? மூணு. அப்ப எத்தனை பத்தாயிரங்கள்? ஆயிரம் பத்தாயிரங்கள். ஆயிரம் பத்தாயிரங்கள். பத்தாயிரம் ஆயிரங்கள், ஆயிரம் பத்தாயிரங்கள். ரைட்டா? ரைட்டுன்னு பாத்திரலாம் நம்ம. அஞ்சு ஆறு ஏழு. பத்தாயிரம்னா எத்தனை பூஜ்ஜியம்? நாலு பூஜ்ஜியம். அப்ப நாலு பூஜ்ஜியம் இதுல எடுத்துடணும். ஒன்னு ரெண்டு மூணு நாலு. உன்னோட ஆன்சர் ரைட்டா? ஆயிரம் பத்தாயிரங்கள். ரைட்டா? அடுத்தது லட்சம். லட்சம்னா கண்ணை முடிட்டு எத்தனை பூஜ்ஜியம் சொல்லிடணும்? அஞ்சு. அப்ப ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு. இந்த அஞ்சு பூஜ்ஜியத்தை விட்டுருங்க. மீதி என்ன இருக்குது? நூறு. அப்ப எத்தனை லட்சங்கள் கோடியில? நூறு லட்சங்கள். கரெக்டான்னு பாத்துக்கோ. ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு பூஜ்ஜியங்கள். லட்சம்னா எத்தனை பூஜ்ஜியம் எடுக்கணும்? அஞ்சு பூஜ்ஜியம். ஏன்னா லட்சத்துக்கு எத்தனை பூஜ்ஜியம்? அஞ்சு பூஜ்ஜியம். அதனால ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு. இப்ப எத்தனை லட்சங்கள் உள்ளது கோடியில? நூறு லட்சங்கள். சரியா அடிக்கண்ண? அடுத்தது பத்து லட்சங்கள். லட்சத்துக்கு அஞ்சு பூஜ்ஜியம். அப்ப பத்து லட்சத்துக்கு ஆறு பூஜ்ஜியம். எத்தனை பூஜ்ஜியம்? ஆறு பூஜ்ஜியம். அப்ப மூணு ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு பூஜ்ஜியம் இதை எடுத்துடணும். அப்ப மிச்சம் என்ன வருது? பத்து. எத்தனை பத்து லட்சங்கள்? பத்து பத்து லட்சங்கள். இப்ப பாருங்க, ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு. பத்து லட்சம். லட்சத்துக்கு எத்தனை பூஜ்ஜியம்? அஞ்சு. பத்து லட்சத்துக்கு எத்தனை பூஜ்ஜியம்? ஆறு. அப்ப ஆறு பூஜ்ஜியத்தை எடுக்கணும் நீங்க. ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு. அப்ப பத்து பத்து லட்சங்கள் உள்ளது கோடியில. புரியுதாடா கண்ணா? அதனால கொஞ்சம் கவனமா கரெக்டா செய்யணும். சரியா? புரியுதா? முதல் பேசிக்கா இத முதல் தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி லட்சங்களை எப்படி கேட்டாலும் எழுத தெரியணும். எத்தனை பத்து இருக்குது, எத்தனை நூறு இருக்குது, எத்தனை ஆயிரம் இருக்குது, எத்தனை ஒன்றுகள் இருக்குது. அதனால எது கேட்டாலும், கோடியில கேட்டாலும் சரி, பத்து கோடியில கேட்டாலும் சரி, லட்சத்துல கேட்டாலும் சரி, ஆயிரத்துல கேட்டாலும் சரி, எது கேட்டாலும் எழுத தெரியும். தெரியுமாடா கண்ணா? எழுதிருவீங்களா? கொஞ்சம் டீச்சர்ஸும் பேரண்ட்ஸும் இது மாதிரி மற்ற நம்பர்ஸ்க்கும் கொடுத்து குழந்தைங்களை எழுத வச்சு பாருங்க. சின்ன கிளாஸ்லயே, அதாவது ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் வர்ற வரைக்கும் அவங்க கத்துக்கணும் அப்படின்றதெல்லாம் இல்ல. ஏன்னா இப்ப எல்லாம் ஆயிரம் பத்தாயிரம் லட்சம் எல்லாம் வீடுகள்ல பேசுறோம் நம்ம. அப்ப அதுக்கு வந்து எத்தனை பூஜ்ஜியம் இருக்கு, அதுல எத்தனை நூறு ரூபா இருக்குது, எத்தனை பத்து ரூபா இருக்குதுன்னு எல்லாம் தெரியணும். கணக்கா பார்த்து சிலபஸா கவர் பண்ணாம ரியல் லைஃப்ல அவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இதை கத்துக் கொடுங்க. அப்ப வந்து அது ரொம்ப நல்லது. தேங்க்யூ.